மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ தாங்க பயங்கரமாக போயிட்டு இருக்கு வைரலாக. அதில் மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா இவங்களுக்குள்ள என்ன தான் அவ்வளோ பிரச்சனை அப்படின்றது மணிமேகலை வந்து அதுக்கான விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆங்கரிங்க்கு நான் போயிருக்கேன், அந்த ஒரு ஷோவில் தான் நான் ஆங்கராக இருக்கேன். என்னோட 15 வருஷம் கடின உழைப்பு தான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். எங்கே போனாலுமே எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். இன்னொரு ஆங்கரான பிரியங்காவை தான் அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா குக் வித் கோமாளி சீசன் 5 பிரியங்கா தான் அங்கே ஆங்கராக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லா ஷோஸுமே அவங்க மட்டும்தான் இப்போதைக்கு ஆங்கராக இருக்காங்க. ஸோ குக் வித் கோமாளியில் மணிமேகலை ஆங்கராக இருக்காங்க. இவங்க வந்து குக்காக போனவங்க சும்மா இல்லாமல் அங்கே போயும் ஆங்கரிங் வேலை பார்க்குறாங்க. இவங்கள இவங்க டாமினேட் பண்ணும்போது மணிமேகலைக்கு கோவம் வருது. நிறைய தடவை 2-3 தடவை சொல்லி பார்த்துருக்காங்க கேட்கல. ஸோ இது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க குவிட் பண்ணிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமாக கிளாஷஸும் நடந்திருக்கு. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கேரியரே காலி ஆகிடும், அவங்கள்ட்ட அடங்கி போங்க, சப்போர்ட்டாக பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரியங்காவுக்கு ஆதரவாக அந்த டீமே பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க மணிமேகலை. ஸோ அதனுடைய ஆடியோ தான் லீக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு. அந்த ஆடியோ தான் இது அப்படின்ற மாதிரி, ஆனால் அது ஆக்சுவலாக இல்லை. இது பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வந்து வர்சஸ் தாமரை வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க சீசன் 5. அதில் பிரியங்கா வந்து தாமரையை பார்த்து சொல்கிறது யார் வெளியில் போகிறான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அடிக்கடி குக் வித் கோமாளியிலுமே மணிமேகலைகிட்ட இவங்க வம்பிழுப்பாங்கள்ல, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு எடிட் பண்ணி ஆப்டாக அந்த எடிட்டிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் வந்து இது கிடையாது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா தான். இந்த கான்ட்ரோவர்ஷியலுக்கு நடுவில் நேற்று கிராண்ட் ஃபினாலே நடந்திருக்கு குக் வித் கோமாளியில், அதில் நம்ம பிரியங்கா வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வெளி ஊர்களுக்கும் வந்து சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க. அதிகமாக இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான பதிலும் அவங்க சொல்லலை. மணிமேகலை மட்டும்தான் அவங்க சைட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் பிரியங்கா சைட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்னன்னா எல்லாருமே மணிமேகலைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா தெரிய வருது பிரியங்கா சில டைம் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை மறைமுகமாக மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி அதை சொல்கிறாங்க. உண்மையான ஒரு விஷயம் கூட, நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது இன்னொருத்தர் டாமினேட் பண்ணும்போது நம்ம சில டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், பல நேரங்களில் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்னு மணிமேகலை சொன்னதுக்கு நிறைய பேர் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி, கட்ஸ், தேங்க்ஸ் டு யுவர் கட்ஸ் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது. அனிதாவாகட்டும், ஷைஜி, அதாவது ஐஷியோட அம்மா, ஏன் இவங்கெல்லாம் வந்து நம்ம பிரியங்காவுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆனால் இதெல்லாம் பண்ணுறாங்க மறைமுகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிரியங்கா, அமீர், பாவனி இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. பிரியங்கா வந்து கொஞ்சம் கலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க போல் அவங்க ஃபேமிலிக்குள்ளே அப்படின்ற மாதிரியான கருத்துனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, ரியாக்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில ஷைஜி. அதே மாதிரி அனிதா, அனிதா நிருப்பு வந்து பிக் பாஸில் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பிரியங்கா வந்து நிருப்பு கூட ரொம்ப க்ளோஸு. ஸோ இதன் மூலயமா ஏதாவது டாமினேட் பண்ணாங்களா பிரியங்கா அப்படின்றது தெரியல. ஸோ அனிதா, ஷைஜி இவங்களாம் ஏன் இந்த இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அதே மாதிரி மாக்காப்பாட்டை கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ மோதிக்கிட்டோம் அடிச்சிக்கிட்டோன்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த வீடியோ அதை பற்றி தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட் சொன்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணால் தெரிஞ்சாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.